சரி, அந்த இரவுல நாம் செய்கின்ற வணக்கங்களில் பிரதானமான ஒரு சில வணக்கங்கள் உண்டு. ஜியாரத்து செய்வோம் அந்த அன்னைக்கு, ஒரு ஏதாவது ஒரு கபிர்ஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்வது அது ஒரு சுன்னத்து. ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவிலே பக்கைக்கு சென்று ஜியாரத்து செஞ்சாங்களா இல்லையா? அஷ்ரஃப் சித்திக்கா ரலியல்லாஹு சொல்றாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் படுக்கையில திடீரென்று காணல, அவங்களை தேடி நான் புறப்பட்டு போனேன், ஜன்னத்துல் பக்கையில துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜன்னத்துல் பக்கைங்கிறது கபிரிஸ்தான், மதீனாவுடைய கபிரிஸ்தான். இந்த ஹதீஸ் திருமதி இப்னு மாஜாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுன்னத்தை ஆதரித்துவதற்கு தான் நாம் அன்றைய இரவிலே ஜியாரத் செய்ய போறோம். ஏன் அன்றைய இரவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்தார்கள் கபிரஸ்தான் போய், நாமும் அந்த சுன்னத்துக்கு உயிர் கொடுக்க வேணுங்கிறதுனாலதான் அந்த ஜியாரத்தை செய்கிறோம். அப்ப ஜியாரத் செய்வோங்கிறதுக்கு அது ஆதாரம் இருக்குது. அந்த இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம், காரணம் என்ன? நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, கூமு லைலஹா, அந்த இரவில் நின்று வணங்குங்கன்றாங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பகல்ல வந்து நோன்பு வைக்கிறோம், காரணம் என்ன? நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, வராத்த நாளுடைய பகல்ல நோன்பு வைங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம யாருடைய சொல்ல கேட்கணும், யாரு பின்பற்றணும்? அல்லாஹ் யாரு பின்பற்ற சொன்னா? நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களதான் பின்பற்ற சொன்னா. அவங்க சொல் பிரகாரம் கேட்டு நடங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு தானே இதுவும் குரான்ல சொன்னா. நபி நாம் செல்லதான் சொல்றாங்க, பராத்தேரும் நின்று வணங்குங்க, அதெல்லாம் வணங்குறோம். ஏன் நம்ம யாரும் பின்பற்ற வேண்டும்? நபி நாம் செல்லதாசன் அவங்களை தான் பின்பற்ற. நபி நாம் செல்லதாசன் சொன்ன நோம்பு வைங்க பகண்டாங்க பராத்த அன்னைக்கு, நம்ம பாட்டு நோம்பு வைக்கிறோம். அவங்களை பின்பற்றினாதான் நம்ம மறுமையிலே வெற்றி கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போவோம். இதுக்கு மாற்றமாக நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு மாற்றமாக எந்த கருத்தை யார் சொன்னாலும் தூக்கி போட்டு நாங்கிட்டு, ஏன் அவங்களை பின்பற்ற அல்லாஹ் சொல்லல, அவங்களை பின்பற்றினா வெற்றி கிடைக்கும் என்று இரவு குர்ஆன் சொல்லி தரல. இப்படி சொல்பவர்களுடைய நிலையே நாலு மறுமையில என்னங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்டவங்க சொல்ற நம்ம கேட்கலாமா? கேட்கக்கூடாது. நமக்கு உயிர் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், நம்ம மார்க்கத்தை அறிவித்து தரக்கூடியவர்கள் அவர்கள் தான். அவர்கள் என்ன சொல்லுகிறார் அதை பாருங்க. சல்லதாசு தெளிவா சொல்றாங்க, அந்த பராத்திர இரவில் இந்த வணங்குங்க, பகல்ல நோம்பு வைங்க. இப்னு மாஜாவில் இருக்குது. அதனாலதான் நாம் அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கறத நினைவில் வைக்க வேண்டும். அடுத்து இன்னொரு வணக்கத்தையும் நாம் அன்றைக்கு செய்வோம். என்ன? யாசின் சுரா ஓதுவோம். அது மூன்று தடவைகள் யாசினை ஓதி இறைவன்ட்ட துவா கேட்போம். இந்த யாசினை கூட பெரும்பாலான பள்ளி வாசல்கள்ல மகரிபு தொழுத உடன் தான் நம்ம ஓதுறோம். காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹு தஆலா சொல்லிட்டான்ல, இந்த தினம் பாவ மன்னிப்பு தேடுபவர் யார், அவரை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அவருடைய தேவைகளை கேட்பவர் யார், நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்ல. மகரிப்பு நேரத்தில இருந்துதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதனாலதான் மகரிப்பு தொழுத ஒண்ணு கேட்கறதுக்கான உட்கார்ந்துடும். பாத்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை அமுல்படுத்துவதிலே நாம் முன்னணியில இருக்கிறோம். அல்லாஹ் அந்த நசீப நமக்கு தந்திருக்கிறான், மறுப்பவர்களுக்கு அந்த நசீபு இல்லை. இதுதான் உண்மை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மகரிபு நேரம் வந்துட்டாலும் அல்லாஹ் கேட்க ஆரம்பிச்சிடும். மகரிபு தொழுத உடனே நாம் உட்கார்ந்து அல்லாட்ட முறையிட ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் இறைவனை மன்னிப்பாயாக என்று நம்ம கேட்கிறோம், ஓதிட்டு கேட்கிறோம். அல்லாஹு தஆலா கேட்கிறான், என்ன நம்ம ரிசுக்கு தேடக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் பள்ளிவாசல் நாம் எல்லாம் கூட்டமா அமர்ந்து, அதே போல தாய்மார்கள் வீடுகளில் அமர்ந்து, இறைவனை எனக்கு ரிசுக்கை தா என்று கேட்கிறோம். சும்மா கேட்காம சூரத்து யாசினை ஓதிட்டு கேட்கிறோம். அதே போல பாருங்க, நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அன்றைய இரவுல அந்த கல்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய உரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களுக்கு இறைவன் மன்னிப்பு வழங்குகிறான் அப்படிங்கறதுனாலதான் நம்முடைய இறந்து போனவர்கள்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க, நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம், அவர்களுக்காக மன்னிப்பு கேட்பதற்கு அந்த இடத்திலே நாம் கூடி அல்லாஹ்ட்ட முறையிடுறோம். சும்மா கேட்காம யாசினை ஓதுறோம். ஏன் அப்படின்னு நாம் செல்லதாரசன் சொன்னாங்க, இக்ரவு யாசின் அலா மௌதாக்கும், உங்களின் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள். அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஹ்மதினும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி நாம் செல்லதான் சொன்னாங்கல்ல, உங்களை மரணித்தவர்களுக்கு யாசின் சூரா ஓதுங்க. அதனால நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பேர் மோத்தா போயிருக்கிறாங்க, அவர்களுக்காக யாசின் சூராவை ஓதிட்டு அல்லாட்ட முறையிடும். ஏன் அன்றை இரவிலே இறைவன் விடுதலை வழங்குகிறான் ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்கு, லட்சக்கணக்கான பேர்களுக்கு. நம்முடைய முன்னோர்களும் அந்த விடுதலை ஆகின்ற கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யாசின் சூராவை ஓதி அவர்களுக்காக நம்ம துவா செய்கிறோம்.
அடுத்து நமக்கா வேண்டிய அந்த யாசினை ஓதுறோம். ஏன்னு கேட்டா நபீர் நாம செல்லதாடு சொன்னாங்க, ஒருவர் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி யாசின் சூராவை ஓதினால் அவர் மன்னிக்கப்பட்டவர் ஆவார். இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாரமியிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அல்லாஹ் அடுத்த பாவம் மன்னிப்பு தேடும், ஏன் அல்லாஹ் அந்த அண்ணன் கேட்கிறாள் என்ன பாவம் மன்னிப்பு தேடுபவர் யார், மன்னிக்க தயாரா இருக்கிறேன், வீடுகளிலும் பள்ளிவாசலும் உட்கார்ந்து அல்லாட்ட பாம்பு நிப்பு தேடுறோம். அந்த நேரத்தில் யாசின் சூரா ஓதிட்டு கேட்கிறோம். ஏன் செல்லதாசன் சொன்னாங்க, இறைவனுடைய பொருத்தத்தை நாடி யாசின் சூராவை ஓதினால் நீங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னதுனால மன்னிப்பு கேட்கிற அந்த நேரத்தில் யாசின் சூரா ஓதுறோம். ஆதாரம் இல்லாமல் நாம் எதையும் செய்வதில்லை அப்படிங்கறத நினைவிலே வைங்க.